ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து மித்து கிச்சன். இன்னைக்கு நம்ம முட்டை பணியார குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட முட்டை பணியார குழம்புக்கு ஃபஸ்ட்டு 2 teaspoon ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கூடவே 4 பல் பூண்டு போட்டுக்கலாம். 1/2 inch இஞ்சி, மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். கூடவே 2 tablespoon தேங்காய் போட்டுக்கலாம். இது எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ரெட்டிஷ் ஆக வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 teaspoon சீரகம், 1/2 teaspoon மிளகு, 1/2 teaspoon சோம்பு, 1 inch பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், குட்டியாக 1 piece கல்பாசி, இதெல்லாமே போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். கூடவே 1 மிளகாய், காரம் நான் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் 1 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் 2 to 3 மிளகாய் வரைக்கும் சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 1 teaspoon கரம் மசாலா தூள் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு, அதை 1 mixy jar போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது முட்டை பணியாரத்துக்கு 1 medium size பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சுக்கோங்க. கூடவே 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1/2 teaspoon பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். 1 கரண்டி வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 பணியாரக்கல் வச்சு ஆயில் போட்டு நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது 1 side நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இப்போது நம்மளோட முட்டை பணியாரம்லாம் நல்லா வெந்துருச்சு, இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் 1 tablespoon ஆயில் போட்டுக்கோங்க. 1 கடாய் வச்சு, 1/2 teaspoon கடுகு, 1/2 teaspoon சோம்பு, கூடவே 1 கொத்து கறிவேப்பிலை, கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே 1 teaspoon உப்பு போட்டுக்கலாம். இப்போது இந்த குழம்பு வந்து நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது குழம்பு நல்லா 10 minutes நல்லா கொதிச்சு மேலே லைட்டாக அந்த ஆயிலெல்லாம் பிரிஞ்சிட்ருக்கும்போது நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த முட்டை பணியாரத்தை எடுத்து அதில் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு அடுப்பை வந்து சிம் பண்ணிடுங்க. 5 minutes கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட முட்டை பணியார குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து மித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.